Good morning to all. Now we will discuss about the CSAT previous year paper question 2017. Yes, 2017 la up to 45 questions irukku. And the 45 questions ungalku and the YouTube and the video kileye and the description la irukum. Click panni neenga download pannikalam avangaloda question paper eduthu vechittu neenga indha video paathina correct ah irukum. Yes. We will go on question number 1. Certain three-digit number have following characteristics. All the three digits are different. The number is divisible by 7. And the number on reversing the digits is also divisible by 7. How many such three-digit numbers are there? எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான கொஸ்டின், கொஞ்சம் டைம் எடுக்க காம்ப்ளிகேஷன் அப்படின்னா டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணக்கூடாது, கடைசியில் டைம் இருந்தால் எடுக்கணும். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். லைட்டாக ஃபஸ்ட்டு நான் டச் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் இருக்குது. எக்ஸாம்பிள் த்ரீ டிஜிட் நம்பர்னா ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். மூணு டிஜிட்டு, இந்த மூணு டிஜிட்டில் நல்லா கவனிங்க, இந்த மூணு டிஜிட் நம்பரில் எக்ஸாம்பிள் 100 இது 100 பிளேஸ் 100A ப்ளஸ் 10B ப்ளஸ் சி. ஓகேவா, இதை ரிவர்ஸ் பண்ணால் எப்படி எழுத முடியும்? 100C ப்ளஸ் 10B ப்ளஸ் ஏ, இதை ரிவர்ஸ் பண்ணால் வரும். ஓகேவா, இதை ரிவர்ஸ் பண்ணால், இதில் இருந்து இதை ரிவர்ஸ் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ அவங்க என்ன சொல்கிறாங்க, த ரிவர்ஸ் நம்பர் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்கிறாங்க. த த்ரீ டிஜிட் நம்பர் இஸ் அ டிஃப்ரெண்ட், ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர். த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7. த நம்பர் இஸ் ஆன் ரிவர்சிங் த டிஜிட்ஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. அப்போ இந்த ரெண்டுமே டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது ரெண்டு, இப்போ எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே 7m, 7 மல்டிப்ளிகேஷனாக தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன கிடச்சிடும், இதில் உங்களுக்கு 99A, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 99A அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 99C ஈக்குவல் டு 7m. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 99A மைனஸ் சி ஈக்குவல் டு 7m. அப்போ இந்த ஏ மைனஸ் சி எப்படி இருக்கும் அப்படின்னா 7 மல்டிபிளாக தான் இருக்கும், ஆர் 7 வரக்கூடிய நம்பராக இருக்கும். அப்போ ஏ மைனஸ் சி வந்து 7 டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கோம், 1 இந்த இடத்துல 8, 2 9, 9 2 8 1, இதுதான் இந்த லாஸ்ட் டிஜிட்டாக வர முடியும். வேறு பாசிபிலிட்டிஸே கிடையாது, வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டோட்டலி எத்தனை பேர் வரும்னா 6 பேர்ஸ் வரும். த ஆன்சர் இஸ் 6. அது எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக இருக்குது, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்து சால்வ் பண்ணிடுங்க. எஸ், குவெஸ்சன் நம்பர் 2, எக்ஸாமின் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கன்க்ளூஷனுக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. த ஆன்சர் இஸ் 1 இஸ் ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் இஸ் டி. எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாத்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தர் பிட்வீன் 99 அண்ட் 1000 சச் தட் த டிஜிட்ஸ் 8 ஆக்குபைஸ் தி யூனிட் பிளேஸ். யூனிட் பிளேஸில் 8 வரக்கூடியது என்னென்ன இதெல்லாம் அப்படி நம்பர்னு கேட்குறாங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் பிட்வீன் 99 1000 வரைக்கும். எக்ஸாம்பிள் 99 1000 வரைக்கும் அப்படின்னா இட் இஸ் மீனிங் ஆஃப் 100 1000 வரைக்கும். அதில் யூனிட் டிஜிட்டில் 8 வரக்கூடியது. யூனிட் டிஜிட்டில் எங்கெங்கெல்லாம் 8 வரும்? 108, 118, 128 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமா? அப்போ இது எவ்வளோ நம்பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது? அப்போ நியர்லி 900 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளேஷன் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், 9 × 2 1 10 வரும். அப்போ 9 × 10 90. ஏன்னா 108 100 சம்திங்கில் 100 200 வரைக்கும் ஒரு 10, அடுத்து 200 300 வரைக்கும் ஒரு 10, 400 5, அது மாதிரி அப் டு 1000 வரைக்கும். அப்படின் போது 9 × 10 90 நம்பர்ஸ் இருக்கும். இது ஒன்லி இன் யூனிட் பிளேஸில் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, மீன் லெஸ் தென் மீடியன் லெஸ் தென் மோட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராம் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, த ஏஜ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். லாஸ்ட் இயர் பார்க்கும்போது அவனுடைய ஏஜ் எப்படி இருக்குது? ஸ்கொயரில் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இட் வுட் பி கியூப் ஆஃப் த நம்பர் இன் த நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது கியூப் ஆஃப் த நம்பராக இருக்குது. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் த இயர்ஸ் ஹி மஸ்ட் வெயிட் ஃபார் இஸ் டு பிகம் தி கியூப் ஆஃப் த நம்பர் அகெயின். அகெயின் கியூப் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு எப்படி வெயிட் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், கவனிங்க.
இப்போ அவனோட ஏஜ் வந்து இப்போ உள்ள ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒன் இயர் எகோ எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஆஃப்டர் ஒன் இயர் எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். இதோட வேல்யூ எப்படி இருக்குதான்? ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குதான். இதோட வேல்யூ எப்படி இருக்குது? கியூப் வேல்யூவாக இருக்குது. ஏதோ ஒரு நம்பர், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இப்போ லேட்டஸ்ட் அஸ்யூம் இதை ஒய், இதை இசட்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிடலாமா? எக்ஸை எக்ஸ் என்ன பண்ணிடலாம்? ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு இஜட் கியூப் மைனஸ் ஒய், சாரி ப்ளஸ் ஒன்று, இஜட் கியூப் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லிடலாம். அப்போ இது ரெண்டு எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இஜட் கியூப் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிட முடியுமா நம்மளால? வி கேன் ரைட். அப்போ என்ன பண்ணிடலாம்? ஒய் இஜட் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இது என்ன இருக்குது? இது இந்த பக்கம் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன வந்துடும்? இது அந்த பக்கம் போயிடுது, மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட். அப்போ டூ, ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட் தி டூ. அப்போ கியூப் வேல்யூ ஸ்கொயர்ட் வேல்யூவையும் ஒரு கியூப் வேல்யூ ஒரு ஸ்கொயர்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணால் டூ வரணும் அப்படின்னா, லெட் அஸ் அஸ்யூம் நம்ம என்ன பண்ணிடலாம், இது த்ரீ கியூப் மைனஸ் இதை வந்து ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ வருமா? டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ், ஆட்டோமேட்டிக்கலி டூ. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு? இஜட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று, ஒய் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது? ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. அப்போ அவனோட இப்போ ஏஜ் என்னது? கரண்ட் ஏஜ் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸு. ஆனால் இது எப்போ அவனுடைய கியூப் வேல்யூவாக மாறும்னா, டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் கியூப் வேல்யூ எங்கே பாருக்கு? டூ கியூபோட வேல்யூ எயிட்டு, த்ரீ கியூபோட வேல்யூ டுவெண்ட்டி செவனு, ஓகேவா? ஃபோர் கியூபோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர். அவன் என்ன சொல்கிறான்? வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஹி மஸ்ட் வெயிட் ஃபார் இஸ் பிகம் தி கியூப் ஆஃப் எ நம்பர். அப்போ நெக்ஸ்ட் கியூப் எப்போ வருது? டுவெண்ட்டி செவன், ஓகேவா? கியூப் ஆஃப்டர் இஸ் சிக்ஸ்டி ஃபோர். அப்போ அடுத்து அடுத்த கியூபாக வர்றதுக்கு டுவெண்ட்டி செவனில் வருது. ஆனால் பட் என்னது, ஒன்லி ஒன் இயர் ஆப்ஷன் அது கிடையாது. அதுக்கு அடுத்து எங்கேன்னு போனோம்? அதுக்கடுத்து எங்க? சிக்ஸ்டி ஃபோர். அப்போ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கலி வி ஃபைண்ட் தி தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபோருக்கு அவன் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? டோட்டலி தேர்ட்டி இயர்ஸ், எயிட் இயர்ஸ் அவன் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். பி ஒர்க்ஸ் த்ரைஸ் அஸ் ஃபாஸ்டஸ்ட் கியூ. பி ஒர்க்ஸ் அஸ் த்ரீ எஸ் ஃபாஸ்டஸ்ட், பி ஈக்குவல் டு த்ரீ கியூ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, வேர் பி அண்ட் கியூ கேன் டுகெதர் ஒர்க் த ஃபோர் டைம்ஸ் ஆஃப் தி ஆர். அப்போ P ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஃபோர் ஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த பிக்கு பதிலாக த்ரீ கியூ இங்கே அப்ளை பண்ணிட்டா இங்கே வந்துடும், ஃபோர் கியூ ஈக்குவல் டு ஃபோர் ஆர்னு வந்துடும். அப்போ கியூவும் ஆர் ஈக்குவலாக இருக்குன்ட்டாங்க. கியூவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ ஈக்குவல். நம்மகிட்ட கேட்குறது ரேஷியோ பி கியூ ஆருடைய ரேஷியோ. பி மூணு பங்கு இருக்கு, கியூ ஒரு பங்கு தான் இருக்கு, ஆரும் ஒரு பங்கு தான் இருக்கு. த ஆன்சர் இஸ் த்ரீ இஸ் டு ஒன் இஸ் டு ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன், அது இப்போ பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸு. அதை டயக்ராம் பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் இஸ் பி பாம்பே. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட், எ பால் கண்டைன்ஸ் டுவெண்ட்டி பால்ஸ், சாரி எ பேக் கண்டைன்ஸ் டுவெண்ட்டி பால்ஸ், எயிட் பால்ஸ் ஆர் க்ரீன், செவன் பால்ஸ் ஆர் ஒயிட் அண்ட் ஃபைவ் ஆர் ரெட். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் தட் மஸ்ட் பி பிக்ட் அப் ஃப்ரம் தி பேக் பிளைண்ட் ஃபோல்டட் வித்தவுட் ரீப்ளேசிங் ஆஃப் எனி ஆஃப் இட் to be assured of picking the at least one ball of each color, at least one ball of each color. ஏதோ ஒரு கலர் அட்லீஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள். நான் அட்லீஸ்ட் நான் ஒரு பால் அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிள் ரெட் கலர் பால்னு எடுத்துக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு பால் ரெட் கலர் பால் அப்படின்னா ஒரு பால் ரெட்டு மிச்சம் எல்லாமே மற்ற பால் வரலாமா? அப்போ எட்டு க்ரீன் கலர் பால், ஏழு ஒயிட் கலர் பால். அப்போ எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒரு ரெட்டு டோட்டலி சிக்ஸ்டீன். த ஆன்சர் இஸ் சிக்ஸ்டீன். ரொம்ப சிம்பிள். அட்லீஸ்ட் ஒன் பால்னா நான் எக்ஸாம்பிள் நான் அஞ்சு ரெட்டு ஏழு ஒயிட்டு எட்டு க்ரீன் சொல்கிறான். நான் அட்லீஸ்ட் ஒரே ஒரு இது ரெட் ஏதோ ஒரு கலரில் நான் இதில் எடுத்துக்கிறேன். ஒரு க்ரீன் ஒரு ரெட் எடுத்தேன்னா இது ரெண்டையும் சேர்ந்து எடுப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எயிட் ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டூ பாய்ஸ் அண்ட் டூ கேர்ள்ஸ் ஆர் டு பி அரேஞ்சு இன் எ ரோ ஸோ தட் த கேர்ள்ஸ் ஆர் நாட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர், ஹவு மெனி பாசிபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் தேர். என்ன சொல்கிறாங்க? நாலு பேர் ரெண்டு பாய் பி ஒன் பி டூ, ரெண்டு கேர்ள்ஸ் ஜி ஒன் ஜி டூ.
இவங்க உட்காரணும். இப்போ நார்மலாக உட்காரணும்னா ஆட்டோமேட்டிக்கலி 4 ஃபேக்டோரியல். த ஆன்சர் இஸ் 4 ஃபேக்டோரியல். அப்படியே முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஏன்னா நாளை எப்படி வேணாலும் உட்கார. ஆனால் அவன் ஒரு கண்டிஷன் கொடுக்குறான், கேர்ள்ஸுக்கு பக்கத்தில் கேர்ள்ஸ் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். அப்போ இந்த ரெண்டு பிளேஸ் வந்து இப்படி வர முடியாது. கரெக்டாக அதான் அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கான், இனியரோ த கேர்ள்ஸ் ஆர் நாட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர், அடுத்தடுத்து அவங்க உட்காரக்கூடாது. அப்போ வேற ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு ஒரு கண்டிஷன். அந்த ரெண்டு எதை, இந்த ரெண்டு பேர்னா அதை டூ மெம்பர்ஸ் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் இஸ் ஆன்சர். ஃபோர் ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 24, டூ ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 2, ஆட்டோமேட்டிக்லி 12 வேஸ். ஹவு மெனி வேஸ், 12 வேஸ். இதே சப்போஸ் அவன் இந்த கண்டிஷன் கொடுக்கலன்னா அந்த ஆன்சர் இஸ் 4 ஃபேக்டோரியல், தட்ஸ் ஆல் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10, இது கியூபுக்கு பெயிண்ட் பண்ணுறதுல இதில் கேட்குறது ஹவு மெனி ஸ்மால் கியூப். அதான் கியூபை நான் லாஸ்ட் இதில் சொல்லிட்டேன். கியூபை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாஸாவது ஞாபகம் வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா மேக்ஸிமம் கியூப்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறான். ஹவு மெனி ஸ்மால் கியூப்ஸ் டு நாட் ஹேவ் பெயிண்டட் ஃபேஸஸ், அதாவது எங்கேயுமே பெயிண்ட் பண்ணாத ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, த ஆன்சர் இஸ் என் மைனஸ் டூ தி ஹோல் கியூப். அதான் ஃபார்முலா, என் மைனஸ் டூ த ஹோல் கியூப். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூனா 4×4×4. அப்போ 4னா என்னோட வேல்யூ 4. அப்போ 4 - 2 தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2 - 2. சாரி, 4 - 2 2, 2 தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்கலி 8. த ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11, இதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி உட்கார வைக்கணும்னு நான் போட்டிருக்கிறேன், அதை படி பார்த்துக்குங்க. த ஆன்சர் இஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 12, The answer is B, Bombay. அதுக்கு explanation கொடுத்துருக்கேன். That is called coding and decoding. Next question. The average rainfall in a city for the first 4 days was recorded to be 0.40 inch. அப்போ ஃபஸ்ட்டு 4 எவ்வளோ ஆவரேஜாக? 0.4. அப்போ முதல் நாள்லேருந்து 1வது நாள்லேருந்து 4வது நாள் வரைக்கும் எவ்வளவு ஆவரேஜாக? 0.40. அப்படின்னா 4 போட்டோம்னா டோட்டல் எவ்வளோன்னு வந்துடும், 1.6 ரெயின்ஃபால். அடுத்து என்ன சொல்கிறான், த ரெயின்ஃபால் ஆன் தி லாஸ்ட் 2 வாஸ் இன் தி ரேஷியோ 4:3. லாஸ்ட் 2 அப்படின்னா 5வது நாளும் 6வது நாளும் என்ன ரேஷியோவில் இருக்குது? 4:3 ரேஷியோவில் இருக்குது. அப்படின்னா 4x, 3x. ஓகே, அடுத்து 1-6 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் இது கொடுத்துருக்காங்க, த ஆவரேஜ் ஆஃப் தி 6 வாஸ் 0.50. அப்போ 6 × 0.50 எவ்வளோ வரும்னா 3 வரும். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தானே இந்த 2 இருக்கும். அப்போ இதோட ரெண்டுடைய டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 1.4. 7x ஈக்குவல் டு 1.4 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி x ஈக்குவல் டு 0.2. 0.2 நம்மகிட்ட கேட்குறது என்னது, 5th day ரெயின்ஃபால் கேட்குறாங்க. 5th இது 6th. 5th கேட்குறதுனால இது 5th, இது 6th. அப்போ 5th இது கேட்குறனால இதை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், 4 × 0.2 0.8 இஸ் ஆன்சர். ஆன்சர் இஸ் 0.8. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் கொஸ்டின். அது நீ அந்த இதை பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசில்ஸ் டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணி பழகுங்க. அது ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க ஆன்சர்ஸை. அதுக்கு ஆன்சர் மட்டும் பாருங்கள், 14 ஆன்சர் இஸ் ஏ, 15 ஆன்சர் இஸ் பி பாம்பே, 16 ஆன்சர் இஸ் பி பாம்பே. எஸ், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் இன் எ ஸ்கூல் தேர் ஆர் 5 டீச்சர்ஸ் ABCDE. ஏ அண்ட் பி டீச் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், பி அண்ட் சி டீச் இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரஃபி, டிஏ டீச் மேக்ஸ் அண்ட் ஹிந்தி, E and B teach history and French. Who teaches the maximum subject? பார்த்தாலே தெரியுது, ரெண்டு இடத்துல B வந்து ஹிந்தி இங்கிலீஷு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஃப்ரெஞ்ச். இது யார் பண்ணுறது? B தான் 4 இது பண்ணுறாங்க. ஓகேவா, 4 டீச் பண்ணுறாங்க. அப்போ யார் அப்படின்னா, அந்த ஆன்சர் இஸ் B, பாம்பே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18, ஏ 2-digit நம்பர் இஸ் ரிவர்ஸ்டு, the larger number of the 2 is divided by the smaller one. What is the largest possible remainder? பார்த்தோன்னே சொல்லலாம், கீழே கொடுத்துருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, ஆப்ஷனை வச்சு இதுக்கு ஆன்சர் போடுறது தான். கீழே கொடுத்துருக்கிறது என்னது,
95 இன்னொரு 27 36 இது சால்வ்லாம் பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இத ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 59 வருமா இந்த 59 ஆல இத டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும் 59 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும் இங்க ஒரு 35 36 வருமா அடுத்து அதே மாதிரி இத ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 72 வருமா அப்ப இத மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்துரும் 50 27 தானே எஸ் 27 27 எஸ் 27 27 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 72 72 இது இது சின்ன நம்பரால் அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி நம்மகிட்ட கேட்குறது வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர் எஸ் என்ன வந்துடும் டிவைட் பண்ணுறேன் 27 27 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன ஒரு இங்கே வந்து 2 times மேலேயே இருக்கும் இது அப்போ கண்டிப்பாக மினிமம் நம்பர் தான் வரும் ரிமைண்டர் தீஸ் ஆர் ஆல் தி ரிமைண்டர்ஸ் அப்போ டிவைட் பை 59 அடுத்து இதே வாருங்க 63 அப்போ 63 36 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் 30 something தான் வரும் ஓகே இதை பாருங்க 45 தீஸ் ஆர் ஆல் தி ரிமைண்டர் வேல்யூஸ் சாரி என்ன சொல்கிறாங்க ரெண்டு டூ டிஜிட் நம்பர் இருக்குது அதை இன்னொரு டூ அதை ரிவர்ஸ் பண்ணதோட பண்ணால் ஆன்சர் என்ன வரணுமா ஒன்று 95 27 36 45 இந்த ரிமைண்டர்ஸ்லாம் வரும் அவங்க கொடுத்தது ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணால் போதும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் 49 94 இப்போ இதை வந்து 94 டிவைட் ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்போ 94 டிவைட் பை 49 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது ஒரே ஒரு டைம் தான் வரும் பேலன்ஸ் 45 வரும் அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறதுல செக் பண்ணும்போது ரிமைண்டர் 95 எங்கேயாவது வருமானு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பெரிய ரிமைண்டர் என்னது 45 ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் ரிமைண்டர் கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 95 எதுக்குமே ரிமைண்டர் வராது அப்படி ஒரு நம்பரே வராது அப்போ அதுக்கடுத்து எது தான் 45 வர முடியும் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எதில் வரும் 45 94 டிவைட் பை 49 45 வரும் அப்போ த லார்ஜஸ்ட் ரிமைண்டர் இஸ் 45 அப்போ இதே கொஷின்லேருந்தே ஆப்ஷன்லேருந்தே ஆன்சர் பண்ணிடலாம் எது பிக்கஸ்ட்டோ அதை செக் பண்ணணும் இது வராது அதுக்கடுத்து இதுக்கு தான் போகிறேன் இது வரும் ஆட்டோமேட்டிக்கலி அது ஆன்சர் இஸ் 45 நெக்ஸ்ட் கொஷினை ரீட் பண்ணும்போது ஆன்சர் போட்டலாம் சால்வே பண்ண வேணாம் 19th கொஷின் த மந்த்லி இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3 அண்ட் தேர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2 ஹவவர் ஈச் சேவ்ஸ் ₹6,000 பெர் மந்த் வாட் இஸ் த டோட்டல் மந்த்லி இன்கம் ரொம்ப 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 சிம்பிள் கவனிங்க எக்ஸ்ஒயினுடைய இன்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது எழுத வேணாம் நான் ஃபஸ்ட் எழுதி சொல்கிறேன் ஆனால் பார்த்தாலே இதை சொல்லிடலாம் எக்ஸ் ஒய்யினுடைய இன்கம் 4:3 எக்ஸ்பெண்டிச்சரு 3:2 இவங்க ரெண்டு பேரும் சேவிங்ஸ் பண்ணக்கூடியது எவ்வளவு ₹6,000 கரெக்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்கே இதோட டிஃப்ரெண்ட் பாருங்க ஒன் இதோட டிஃப்ரெண்ட்டு இப்படி இது ரெண்டினுடைய டிஃப்ரெண்ட் சேமாக இருந்தால் இந்த ஒரு பங்கு தான் இந்த சேவிங்ஸ்னு அர்த்தம் இங்கே எத்தனை பங்கு வருதோ அதுதான் சேவிங்ஸ் அப்போ ஒரு பங்கு 6,000 ரூபான்னு அர்த்தம் அப்போ மொத்த இன்கம் தானே கேட்குறாங்க மொத்த இவங்க பண்ணக்கூடிய இன்கம் எவ்வளோ 7 பங்கு அப்போ 7 × 6,000 42,000 இஸ் ஆன்சர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு எப்போ மட்டும் அப்படி இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும்னா இன்கமுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல் தட் டிஃப்ரெண்ட் யூனிட் இஸ் ஈக்குவல் டு தி த சேவிங்ஸ் அமௌண்ட் அப்போ 1 unit ஈக்குவல் டு 6,000 அப்போ நம்மகிட்ட கேட்குறது டோட்டல் இன்கம் இஸ் 7 unit 7 × 6,000 ஈக்குவல் டு 42,000 நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்த மாதிரி எக்ஸ்ஒயெலாம் போட வேண்டியதில்லை இந்த கொஷனுக்கு 19th கொஷின் நம்பர் 20 டூ வால்ஸ் அண்ட் எ சீலிங் ஆஃப் எ ரூம் மீட் அட் தி ரைட் ஆங்கிள் அட் எ பாயிண்ட் பி ஏ ஃப்ளே இஸ் த இன் த ஏர் 1 meter ஃப்ரம் ஒன் வால் 8 meter ஃப்ரம் தி அனதர் வால் அண்ட் 9 meter ஃப்ரம் தி பாயிண்ட் பி ஹவு மெனி மீட்டர்ஸ் இன் தி ஃப்ளே ஃப்ரம் தி சீலிங் கொஷின் புரியுதா ஐயோ என்னமோ பறக்கலாம் விடுறாங்க என்னமோ மாதிரி இருக்கேன்னா வேற ரூமில் உங்கள் வீட்டுடைய கார்னரை வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் ரூம் இருக்குன்னா இந்த கிளாஸ் ரூமோட கார்னர் இந்த கார்னர் இருக்குது இந்த கார்னரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இது பறக்குது இந்த இடத்துல அந்த பறக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா ஒரு வால்லேருந்து 1 meter இருக்குது இன்னொரு வால்லேருந்து 8 meter இருக்குது மேலே கார்னர்லேருந்து 9 meter இருக்குது புரியுதா அந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க பின்னாடி கூட பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த விசுவலாக காமிக்கும்போது இப்படி தான் வரும்
இதுதான் உங்கள் வீட்டினுடைய கார்னர்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பொருள் பறக்குது, இந்த வால்லேருந்து 1 மீட்ரு, இந்த வால்லேருந்து 8 மீட்ரு, 1 மீட்ரு, இது 8 மீட்ரு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இருக்குது தெரியுமா, அந்த பறக்கிற இடம் இது வந்து இதுதான் பி, இதுதான் 9 மீட்ரு. இப்போ இது ஒரு ரெக்டாங், அது என்னது, ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆகும். இந்த ரெக்டாங்கிளில் இந்த டயகனலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த டயகனல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், அதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க பித்தாகரஸ் தியரம் படி. அங்கே பாருங்கள் அந்த 9 மீட்டர், அதை வச்சுட்டு 8 ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ தெரிஞ்சிருமா. அப்போ அது எவ்வளோன்னு வந்துடுது, √65 மீட்டர்ன்னு வருது. எவ்வளவு, √65 மீட்டர். அந்த √65 மீட்டர் எடுத்துக்கிட்டு அடுத்து ஓபி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓபி எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ ஏன்னா இப்போ இந்த பொருள் பறக்குதுல, இந்த பொருள் பறக்குறது கொஸ்டின் என்னென்னா இந்த பொருள் பறக்கிறது வந்து மேலே எவ்வளோ தூரம், இதுதான் நம்மளோட கொஸ்டின். பொருள் இந்த இடத்துல பறக்குதுன்னா இது மேலே எவ்வளோ தூரம், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அது மேலே இருக்கக்கூடியது பி, இந்த இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல பி வரும், அந்த பியிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஓபியை வந்து பேஸ்டான் பித்தாகரஸ் தியரமில் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பித்தாகரஸ் தியரத்தில், இந்த பக்கம் 9 ஸ்கொயர்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எவ்வளவு, இந்த கிராஸ் பாயிண்ட் 9 மீட்ரு. அதே மாதிரி மைனஸ் அந்த சின்ன பாயிண்ட் எவ்வளவு, ஆட்டோமேட்டிக்கலி இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி √65 மீட்டர். அது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா யூ ஃபைண்ட் தி ஆன்சர் ஓபி ஈக்குவல் டு 4 மீட்டர். இதை லைவாக நீங்கள் ஃபீல் பண்ணி அதை ட்ரா பண்ணி பண்ணிங்கன்னா தான் உங்களால் முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் போட்டிருக்காங்க, அந்த டயக்ராம் வச்சு ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம். 21, 22, and 23. கொஸ்டின் நம்பர் 21 ஆன்சர் இஸ் இ, கொஸ்டின் நம்பர் 22 ஆன்சர் இஸ் ஏ, கொஸ்டின் நம்பர் 23 ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் 24. தெர் ஆர் சர்டைன் 2-டிஜிட் நம்பர்ஸ், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் அண்ட் த ஒன் அப்டைன்ட் ஆன் ரிவர்சிங் இட்ஸ் ஆல்வேஸ் 27. இந்த அதாவது ஏபி மைனஸ் பிஏ ஈக்குவல் டு 27, அதான் அர்த்தம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர்ஸ், அது ரிவர்ஸ் பண்ணக்கூடிய நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 27. ஹவு மெனி சச் மேக்ஸிமம் 2-டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தேர், அப்படி இருக்கிறதுல எத்தனை டிஜிட் நம்பர் மேக்ஸிமம் வரும் அப்படின்னா, கவனிங்க இப்ப ஆக்சுவலாக ஏபிபிஏன்றதை விட எப்படி எழுதலாம், 10A+B, இது ஒரு 2-டிஜிட் நம்பர். இதை ரிவர்ஸ் பண்ணால் 10B+A, கரெக்டா. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 27. எஸ் ஆர்னோ, அப்போ 27னா, அப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும், 10A-A 9A, 10B-B-9B ஈக்குவல் டு 27. அப்போ 9 of A-B ஈக்குவல் டு 27. அப்போ அந்த 9 அடிச்சிட்டிங்கன்னா 3. அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன இருக்கணும், ஏக்கும் பிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு, 3 இருக்கணும். ஏக்கும் பிக்கு உள்ள நம்பர் 3 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, ஏபி வந்து 3 டிஃப்ரெண்ட் வர்ற மாதிரி சொல்லுங்கள், 4-1. அடுத்து 5-2, 6-3, 7-4, 8-5, 9-6. எழுதலாமா, 1-2-3-4-5-6 பேர் எழுத முடியுது. அதனால இதை ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். ஆனால் ஏ மைனஸ் பி தான் அவன் கொடுத்துருக்கான், அது வந்து பி மைனஸ் ஏ 3 சொல்லலாமே. அப்போ ஏ மைனஸ் பி தான் 3 போது, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிருது, 6 பேர் வருது. ஓகேவா, இதை ரிவர்ஸ்ல எழுதுனா இன்னொரு 6 பேர் வரும். ஆப்ஷன்ல 6 இருக்குதா, 3, 4, 5, நன் ஆஃப் தீஸா, ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் கொஸ்டின் நம்பர் 25. இந்த டிஜிட்ஸ் கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க, போன 2018லேயும் கேட்டாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினில் 2017லேயும் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அதே மாடல் கொஸ்டின், நம்பர் மட்டும் கொஞ்சம் மாற்றி, என்ன டைப்பை மாற்றிருக்காங்க, ஆன்சரை கொஸ்டினாகவும் கொஸ்டின் ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே அவ்வளோதான் வித்தியாசம், 1 to 150 வரைக்கும் இருக்கக்கூடிய பேஜஸில் எத்தனை டிஜிட்ஸ் வரும்னு கேட்குறாங்க. அப்போ 1 to 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ் வரும், 10 to 99 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கலி எத்தனை நைன்ஸ் வரும், 99 வரும். ஓகேவா, 10 அதாவது 90 into 2, மொத்தம் 90 பேஜ், 90 பேஜ் இன்ட்டு 2 டிஜிட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 180 டிஜிட்டு. அதுக்கு அடுத்து 150னா, 100 to 150 வரைக்கும் கரெக்ட் தானே, இது ஒரு 50 பேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக 51 பேஜஸ். 100 கணக்கு பண்ணும்போது 51 பேஜ், இந்த விஷயத்த இந்த நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. அப்போ 51 பேஜ், 51 into 3, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி
153. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 9 plus 180 plus 153. The answer is 342. Next, question number 26. Question number 26, very very simple question. இவ்வளோ சால்வ் பண்ண வேண்டியதே இல்லை, கொஷினை பார்த்தோன்னே 15 சொல்லிடலாம். அப்படி என்ன சார் அதில் இருக்குது? நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் இந்த ஆவரேஜ் இந்த மாடல் நடத்தும் போது. சப்போஸ் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9 பர்சன்ஸ் இஸ் 50. 9 பேருனுடைய ஆவரேஜ் 50. 9 பேருடைய ஆவரேஜ் 50. அதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மெம்பர்ஸினுடைய ஆவரேஜ் எவ்வளவு? 45. அண்ட் த லாஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸினுடைய ஆவரேஜ் எவ்வளவு? 55. கொடுத்துருக்காங்களா? நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த ஃபிஃப்த்து பர்சனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? இந்த மாதிரி ஆட் நம்பரில் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஆட் நம்பரில் கொடுத்தா தான் மிடில் டேர்ம் கேட்க முடியும். ஈவன் நம்பருக்கு மிடில் ரெண்டு வேல்யூ வரும். அப்போ எப்போவுமே 99.99% ஆட் நம்பர் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 9 × 50 = 450 கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு 5 × 45 சார், அதோட ப்ளஸ் 5 × 55 சார், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இதோட மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் 50 சொல்லுவாங்க. ஏன்னா அஞ்சாவது இதுலையும் சேர்ந்துருக்கு, இதுலையும் சேர்ந்துருக்கு, அதை மைனஸ் பண்ணால் அது எதுன்னு கிடச்சிரும்னு. இவ்வளோ கஷ்டப்படாதீங்க, இது நார்மல் டைப் செய்கிறது. அவன் கொஷினை ஈஸியாக கேட்டிருக்கிறான். எப்படி சார் நீங்கள் ஈஸியாக கேட்டிருக்காங்கன்றீங்க? கவனிங்க, இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா 50 இஸ் ஆவரேஜ் வேல்யூ, ஃபஸ்ட்டு 5 = 45, லாஸ்ட்டு 5 = 55 அப்படின்னா 50 எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கீங்க? -5. இது எவ்வளோ அதிகமாகிருக்கு? இப்படி ஈக்குவல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா த மிடில் டேர்ம் வேல்யூ இஸ் ஆவரேஜ் வேல்யூ. த மிடில் டேர்ம் வேல்யூ என்னன்னா 50 தான். இப்போ எக்ஸாம்பிள் 13 பேர் இருக்கான், அவனுடைய ஆவரேஜ் 75. ஃபஸ்ட்டு ஒரு 7 பேர், ஃபஸ்ட்டு 7 மெம்பர்ஸினுடைய ஆவரேஜ் வந்து 75, லாஸ்ட்டு 7 ஆவரேஜ் வந்து 95 அப்படின்னா இந்த 7th பர்சன் என்னன்னு கேட்குறான்னு வச்சுக்கிடுவோம். கொஷினை பாருங்கள், 13% ஆவரேஜ் 85, ஃபஸ்ட்டு 7 75, செகண்ட் 7 95 அப்படின்னா இங்கே 10 மைனஸ் ஆகிருக்கு, இங்கே 10 ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ 7th என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி? ஆன்சர் இஸ் 85. நீங்கள் வேணால் சால்வ் பண்ணாலும் தான் வரும், ஓகேவா? 99.99% இந்த ஆவரேஜில் இந்த டைப் கேட்டால் கொஷின் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க. இதை தேவையில்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்காதிங்க, மல்டிப்ளை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கலம் ஃபார்ம் பண்ணால் போதும், பசில்ஸாக அதுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துக்குங்க. ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட்டு 28 பாருங்கள், பி ஈக்குவல் டு 40% ஆஃப் ஏ, 65% ஆஃப் பி, கியூ இஸ் 50% ஆஃப் ஏ, 50% ஆஃப் பி, வேர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஏ விட சாரி பியை விட ஏ பெருசாக இருக்கணும். எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு ஏ 100, பி 15 எடுத்திருப்பாங்க. அடுத்து ஏ 101, பி 100 எடுத்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 லெஸ் தென் பி லெஸ் தென் கியூன்னு வரும், இன்னொன்றில் பி கிரேட்டர் தென் கியூன்னு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரெண்டுமே தப்பு, பி ஈக்குவலாகவும் இருக்க முடியாது, ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தி ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தி அபோ கேன் பி கன்க்ளூடட் திஸ் சர்டனிட்டி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள், எ வாட்ச் லாசஸ் 4 மினிட்ஸ் இன் எவ்வரி 24 ஹவர்ஸ். 2 நிமிஷம் லேட்டாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. வைல் அனதர் வாட்ச் கெயின்ஸ் 2 மினிட்ஸ் டு எவ்ரி 24 ஹவர்ஸ். அது அட்வான்ஸாக 2 நிமிஷம் ஓடுது ஒரு நாளைக்கு. அப்போ இந்த ரெண்டு வாட்சுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் எத்தனை நிமிஷம் அதிகமாக ஓடுது? ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா இது 2 நிமிஷம் லேட்டாக இருக்கும், இது 2 நிமிஷம் அட்வான்ஸாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் ரெண்டுக்குள்ளே கிளாக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 4 மினிட்ஸ். அப்போ பெர் டே ஃபோர் மினிட்ஸ், ஓகேவா? அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறான், அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் 2 வாட்சஸ் சோவ்டு ஆன் ஐடென்டிக்கல் டைம். ரெண்டு ஒரே டயத்தை காட்டுதுப்பா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இஃப் 24 ஹவர்ஸ் கிளாக் இஸ் ஃபாலோடு. அப்படி 24 ஹவர்ஸ் கிளாக் ஃபாலோ பண்ணால் அடுத்து அது எப்போ காட்டும் ஐடென்டிக்கல் டயத்தை அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸுக்கு 4 மினிட்ஸ் டிஃப்ரெண்ட் வருது, கரெக்ட் தானே? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கும், 24 ஹவர்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட்ஸு? 1440 மினிட்ஸ், பிகாஸ் ஆஃப் இன்ட்டு 60, வேறு ஒன்றும் இல்லை. இன்ட் 60 மினிட்ஸ், மினிட்ஸ்னால் 60 மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ மினிட்ஸு. அப்போ டிவைட் பை 4 என்ன பண்ணிட வேண்டியது, டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா யூ ஃபைண்ட் தி 360 டேஸ். அப்போ எவ்வளோ நேரம் ஆகுதும்? 360 டேஸ் ஆகும். நன் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நன் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்.
இதில் எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா 30 டேஸ் இன்னொன்று, 90 டேஸ் இன்னொன்று, 120 டேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ சிட்டி. நல்ல கொஸ்டின், கொஞ்சம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அந்த கொஸ்டின் ஈஸி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30. இன் எ சிட்டி 12% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இயர்ன்ஸ் லெஸ் தென் ருபீஸ் 30,000. 12% பேர் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா லெஸ் தேன் 30,000 தான் சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது 6% ஹவுஸ் ஹோல்ஸ் ஏர்ன் 2 lakhs பெர் இயர், மோர் தென் 2 lakhs. 6% எவ்வளோ பண்ணுறாங்க, 2 lakhsை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க 6% இருக்கிறாங்க. அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட்டு 22% ஹவுஸ் ஹோல்டு ஹேன் ஏர்ன் மோர் தென் 1 lakh. எவ்வளவு, 22% மெம்பர்ஸு மோர் தென் 1 lakh, 1 லட்சத்தை விட அதிகமாக. இதில் 990 பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னா 30,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான். ஓகேவா? இப்போ கவனிங்க, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன 2 லட்சம் வருமா? ஒரே ஒரு செகண்டு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்படின்னும் போது 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும், 4 லட்சம் வரும். ஆனால் 2 லட்சத்துக்கு மேலே தனியாக ஒரு 6% பிரிச்சிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணணும், ஒரு 6% நான் மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், ஏன்னா இதுக்குள்ளே இவன் இருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலேன்றவன் 1 லட்சத்துக்கு மேலேக்குள்ள இருக்க மாட்டானா, ஷுவராக இருப்பான். அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் பண்ணிட்டேன்னா ஒன்லி 1 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ எவ்வளோ வந்துடும், ஆட்டோமேட்டிக்கலி 22 - 6 ஈக்குவல் டு 16%. அந்த 16% தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சத்துக்குள்ள, 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சத்துக்குள்ள, 2 lakhsக்குள்ள பண்ணக்கூடியது 16%. நம்மகிட்ட அவனை தான் பத்தன் கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஏர்ன் பிட்வீன் 1 lakh and 2 lakhs பெர் இயர், 1 lakh 2 lakhs. இந்த 16% இருக்கான் தெரியுமா, இவன் தான் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறான் நம்மகிட்ட. அவன் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். ஒரு 12% இவன், 16% இவன், ஒரு 6% கரெக்டா, 12, 6, 16. ஓகேவா? இந்த மூணுதையும் சேர்த்தோம்னா எவ்வளோ வந்துடும், டோட்டலி 34%. டோட்டலி 34% இவன்லாம். அப்போ இவன் தானே பேலன்ஸ் உள்ளவன். அப்போ 66% தான் 990ன்றது. 66% ஈக்குவல் டு 990 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி 6 times 11 அடிச்சிருக்கேன், 90. அகெயின் இதை அடிச்சிங்கன்னா 1% ஈக்குவல் டு 15 வந்துடும். 1% 15. நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின் என்னது, 16% எத்தனை பேருன்னு கேட்டிருக்கான். அப்போ 16% ஈக்குவல் டு 240 பிகாஸ் ஆஃப் இன்டு 16. ஓகேவா? கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இந்த இடம் தான் மெயின். நம்மளுடைய அந்த 22 6 மைனஸ் பண்ணணும். ஏன்னா 1 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவன் 2 லட்சத்துக்குள்ளவனுக்கும் இங்கே வந்துடுவான். அப்போ 22 - 6 16% இவனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பூரா ஆட் பண்ணால் 34% இவன் பூரா சேர்ந்து, அப்போ இவன் மட்டும் 66%. ஓகேவா? அப்போ 66% 990 அப்படின்னா 1% 15. அப்போ 16% 240. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொஸ்டினை பார்த்து நான் ஆன்சர் பண்ணிடலாம். A clock strikes once at 1 o'clock, twice as 2 o'clock, thrice as 3 o'clock and so on. If it takes 12 seconds to strike at 5 o'clock, what is the time taken by to strike at 10 o'clock? ரொம்ப சிம்பிள். 5 o'clock 12 seconds அப்படின்னா 10 o'clock அதை டபுள் ஆக்கிக்கிங்க. 5 × 2 தானே 10, 12 × 2 = 24. நீங்கள் ரொம்ப யோசிச்சலாம், அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் போட வேணா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், டபுள் ஆகுது அப்படி, அவ்வளோதான். 5 o'clock 12 ஆட்டோமேட்டிக்கலி 10 o'clock 24 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் இஸ் 24 seconds. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 32. தெர் ஆர் 13 2-digit கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இஃப் 34 இஸ் மீன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 சச் நம்பர்ஸ், தென் வாட் இஸ் த மீன் ஆஃப் தி ஆல் தி 13 நம்பர்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 13 நம்பர் இருக்கு நமக்கு. அது எப்படி இருக்கு, அந்த நம்பர் எப்படி நம்பர், 13 நம்பரும் ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ எங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு 5 நம்பர் 1, 3, 5, 7, 9, இது 5 ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதனுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும், இந்த மிடில் நம்பர் இஸ் ஆவரேஜ் வேல்யூ, 5 இருக்கும்.
அப்போ 13 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 13 நம்பரில் எந்த நம்பர் ஆவரேஜ் வேல்யூவாக இருக்கும்? 6 6 அங்கிட்டு விட்டுருங்க. அப்போ அந்த 7வது வேல்யூ என்னவோ 7th பிளேஸ் நம்பர் தான் ஆவரேஜ் வேல்யூ. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 7th பிளேஸை நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைவினுடைய ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துட்டான், 39 கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 இந்த 7வது பிளேஸை நான் கண்டுபிடிக்கணும். இது 6வது பிளேஸு, இது 5வது பிளேஸு, இது 4வது பிளேஸு, இது 3, இது 2, இது 1வது பிளேஸ். இந்த முதல் 5 பிளேஸினுடைய இதை நான் கண்டுபிடிச்சா இதுதான் ஆன்சர். இதை எனக்கு கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு 5 பிளேஸினுடைய ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துட்டான். 39னா அப்போ மிடில் நம்பர் 39 அர்த்தம். இது 39ஆ இருந்தால் ஆட் நம்பர் ஆடாகிட்டு தானே போகும். இந்த பக்கம் என்ன ஆகும்? 41 43 45, அது ஆன்சர் இஸ் 47. முடிஞ்சு. இந்த ஆன்சர் இஸ் 47. எக்ஸ்பிளனேஷனில் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிரும். தேவையில்லாத பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிள். மொத்தம் 7வது நம்பர் நமக்கு தேவை. 7வது நம்பர் தேவைன்னா நமக்கு 3வது நம்பரை கொடுத்துட்டாங்க. 3வது நம்பர்லேருந்து நான் 7வது நம்பரை ட்ராவல் பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 33 பாருங்க. 6 பாய்ஸ் ஏபிசிடிஇ அண்ட் எஃப் பிளேஸ் எ கேம் கேம் ஆஃப் கார்ட்ஸ் கார்ட்ஸ் ஈச் ஆஃப் எ பேக் ஆஃப் 100 கார்ட்ஸ். கவனிங்க, அப்போ 100 கார்ட்ஸ், 10 கார்ட்ஸ். இப்போ யார் யார் இருக்கிறது? ஏ பி சி டி இ எஃப். இப்போ எல்லார்ட்டையும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது, விளையாட்டு ஆரம்பிக்கும்போது எல்லார்ட்டையும் 10 10 கார்டு இருக்கு. கரெக்டா முடிஞ்சு. அடுத்து அவன் என்ன சொல்கிறான்? எஃப் பாரோஸ் 2 கார்ட்ஸ் ஃப்ரம் ஏ. ஏட்ட இருந்து 2 கார்டு வாங்குறான். அப்போ ஏட்ட மைனஸ் 2, எஃப்ட்ட ப்ளஸ் 2. ஃபஸ்ட்டு அடுத்து அண்ட் கிவ்ஸ் அவே 5 to C. இவர் வாங்கிட்டு இவர் 5 கொடுக்குறாப்புல யாருக்கு? சிக்கு 5 கொடுக்குறாப்புல. இவர் 5 கொடுக்குறாப்புல யார் சி அதை வாங்கிக்கிறாப்புல. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் எழுதுனால முடிஞ்சு வச்சு ஆன்சர். சி ஹூ இன் இன் டர்ன்ஸ் 3 to B. அதாவது 3-ஐ யார் கொடுக்குறது? சி வந்து யார் கொடுக்குறா? பிக்கு கொடுக்குறாரு. அப்போ சி 3 கொடுக்குறாரு, பி அந்த 3 வாங்கிக்கிறார். நெக்ஸ்ட்டு வைல் பி கிவ்ஸ் 6, பி வந்து எத்தனை என்ன பண்ணுறாரு? 6 கொடுக்குறாரு. யாருக்கு? 2 D க்கு. டிக்கு 6 கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ஹூ பாசஸ் 1 to E. இந்த இவர் 6 வாங்கினார்ல, வாங்கிட்டு அவர் 1 இக்கு பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்துட்றாரு, இக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து தென் த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பாசஸ் பை டி அண்ட் இ. டியும் இட்டும் இருக்கக்கூடிய கார்டானது ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பாசஸ் பை இந்த கீழே 3-ல் எது கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு 10 plus 10 20 26 27. அப்போ 27 minus 1 26. அப்போ இதில் எந்த 3 கூட்டினா 26 வரும்? ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை வச்சே பார்த்துடலாம். ஏபிசி ஏபிசி 30 38. ஓகேவா? 38லேருந்து நியர்லி ஒரு 8 கழிச்சிங்கன்னா 30 30 3 27 வருது. அப்போ அது வராது. அடுத்து பிசிஏ பிசிஏ இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ எவ்வளோன்னு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது 8, இது 13னா 7, இது 15னா 12, இது 12 7. ஓகேவா? இப்போ பாருங்கள் பிசிஎஃப் அதான சொல்கிறான். எஸ், 7 plus 7 14 14 plus 12 26. அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 26 வருது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சூப்பர் க்வெஸ்சன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல். தேர் இஸ் எ மில்க் சாம்பிள் வித் 50% ஆஃப் வாட்டர் இன் இட். ஒரு மில்க் சாம்பிள் இருக்குது, அதில் 50% வாட்டர் இருக்குது. நல்லா கவனிங்க. மில்க் சாம்பிள் நான் ஒரு 100 லிட்டர்னு எடுத்துக்கிறேன். அதில் 50%னா 50 லிட்ரு வாட்ரு, 50 லிட்ரு மில்க்கு. கரெக்டா? என்ன சொல்கிறான்? இஃப் 1/3 ஆஃப் திஸ் மில்க் இஸ் ஆடட் டு தி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க். இது எல்லாம் சேர்த்து 1/3 ஆஃப் தி மிக்சர் தான் இது. அப்போ 1/3 ஆஃப் தி மில்க் அப்படின்னா
இந்த மிக்சரே ஒன் தேர்ட் ஆஃப் தி மில்க் அப்படின்னு அர்த்தம். அந்த மிக்சர் எவ்வளவு? ஹண்ட்ரட் இருக்கா? அந்த ஹண்ட்ரடை மில்க் பியூர் மில்க் ஆட் பண்ணணும். இந்த ஹண்ட்ரட் பியூர் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்கும், அதாவது வாட்டர் வந்து என்ன ரேஷியோவுக்கு ஃபால் ஆயிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே எத்தனை மிக் வந்துடும், 150 லிட்டரு மில்க்கு அதே 50 லிட்டரு தான் வாட்டர். அப்போ மொத்தம் எவ்வளவு? 200 லிட்டரில் 50 லிட்டருன்றது எத்தனை பர்சன்டேஜ்? ஜஸ்ட் 25%. மொதல் 50% வாட்டர் இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருது? 25% குறைஞ்சிருது. இந்த விஷயம் தான் முக்கியம். ஒன் தேர்ட் ஆஃப் தி மில்க் இஸ் அ மில்க் இஸ் ஆடட் டு தி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க் அப்படின் போது இந்த கிவன் மிக்சரில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த மிக்சர் மில்க்கோ அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி எடுத்துக்குங்க. குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு அந்த குவான்டிட்டி பியூர் மில்க்கை ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் மீனிங். ஓகேவா? முடிஞ்சு. அப்போ 200 வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, 50 லிட்டர் தான் இருக்குது. அப்போ மொதல் இருந்தது 50% இருந்தது, இப்போ 200 லிட்டரில் 50%ன்றது 25% குறைஞ்சிருச்சு. அப்போ 25% ஃபால் டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 35. தெர் ஆர் 4 ஹரிசாண்டல் அண்ட் 4 வெர்டிக்கல் லைன்ஸ் பேரலல் அண்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் டு ஒன் அனதர் ஆன் எ போர்டு. வாட் இஸ் அ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. கொடுத்துருக்கிறதுல எத்தனை ஹரிசாண்டல் லைன் எத்தனை வெர்டிக்கல் லைன் சொல்லி வரைய சொல்கிறாங்க? 4. 1, 2, 3, 4. 1, 2, 3 and 4 கரெக்டா? இதில் எத்தனை ரெக்டாங்கிள் எத்தனை எது கேட்குறாங்க? ரெக்டாங்கிள் இருக்கும், எத்தனை ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொத்தம் நல்லா கவனிங்க, இங்கே 4x4 தானே, அதாவது 4 ஹரிசாண்டல் லைன் 4 வெர்டிக்கல் லைன் தானே. இதில் எனக்கு இந்த காம்பினேஷன்லேருந்து 2 ஒரு வெர்டிக்கல் லைனு ஒரு ஹரிசாண்டல் லைனுடைய இது கிடைச்சாதான் எனக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ நான் ஃபார்ம் பண்ண முடியும், வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 4C2. ரெக்டாங்கிளுக்கு அதே மாதிரி ஸ்கொயருக்கு அதே மாதிரி தான், 4C2 தான். முடிஞ்சு வச்சு ஆன்சர். 4C2னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் 4லேருந்து 2 டேம் எழுதணும், 4 × 3 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2. இங்கேயும் அதே மாதிரி 4 × 3 × 2. இப்போ இங்கே × 2 2, அப்போ 6 × 6 ஆட்டோமேட்டிக்கலி இது ஆன்சர் இஸ் 36. டோட்டல் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் எத்தனை இருக்கும்னா 36 இருக்கும். இதை விட்டுட்டு நிறைய பேர் எண்ணுவீங்க, என்னனாலும் அதுதான் வரும், அது டைம் வேஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இந்த மாடல் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தீஃப் வந்து போலீஸை துரத்தி பிடிக்கிறது அந்த மாதிரி அந்த மாடலை வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அது எல்லாத்துக்குமே அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் காரணமாக இருக்குது. அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை வச்சு தான் கொஷின்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்ளமாக ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாமே கவனிங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். யா train left Delhi for Mumbai at average speed of 40 km per hour. 2 hours later, express train left Delhi for Mumbai following the freight train on the parallel track and the average speed of 60 km per hour. How far from Delhi would the express train meet the freight train? எத்தனை டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ட்ரெயினை போய் பிடிக்கும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இந்த 40 கிலோமீட்டர் பர் அவர் உள்ள ட்ரெயின் வந்து இங்கே போயிருக்கும், ஏன்னா 2 மணி நேரம் ஆச்சு கிளம்பி. இந்த 60 கிலோமீட்டர் பர் அவர் இப்போ தான் கிளம்புது 2 மணி நேரம் கழிச்சு. இந்த ஃபார்முலாலாம் இதெல்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்துடுறேன், லாஜிக் தான், அழகா ஆன்சர். 60 கிலோமீட்டர் பர் அவர் இங்கே, 40 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் இங்கே நிற்கும், இந்த ட்ரெயின் இங்கே நிற்கும், 2 மணி நேரம் கழிச்சு இது ஸ்டார்ட் ஆகுது, இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக. அப்போ இந்த இந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஏன்னா 1 மணி நேரத்துக்கு இது 40 கிலோமீட்டர் போகும், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ 2 மணி நேரம் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும் இந்த ட்ரெயின்? 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, 80 கிலோமீட்டர். அப்போ அந்த இன்னொரு ட்ரெயினுக்கும் ஏன் ட்ரெயினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ நான் பிடிக்க வேண்டியது 80 கிலோமீட்டரை போய் பிடிக்கணும் நான். அந்த 80 கிலோமீட்டரை பிடிக்கிறதுக்கு எனக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குது? இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பர் அவர். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை வச்சு தான் நான் இந்த 80 கிலோமீட்டர் சேஸ் பண்ண போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டைம் எவ்வளோ ஆகும்? ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும்னு பார்க்க போகிறேன். டி ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர், ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பர் அவர். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் இங்கே முக்கியமாக வருது. அப்போ கிலோமீட்டர் கிலோமீட்டர் கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 4 hours 4
நாலு மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் இங்கே போய் பிடிச்சிருவோம் கரெக்டாக. அப்போ இங்கே கிளம்புன ட்ரெயின் நாலு மணி நேரத்தில் இந்த இடத்துல வருது, சாரி இந்த இடம் இல்லை இந்த இடத்துல, ஃபோர் ஹவர்ஸில் என்ன ஆயிருது இந்த ட்ரெயின் இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல இப்போ ஏன்ற ட்ரெயினும் பீன்ற ட்ரெயினும் ரெண்டும் மீட் பண்ணிடுது கரெக்ட் தானே, நாலு மணி நேரத்தில். அப்போ 60 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடில் நாலு மணி நேரத்தில் மீட் பண்ணுதுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர்னா நாலு மணி நேரத்துக்கு 4 × 60 240 கிலோமீட்டர். அப்போ இதிலிருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 240 கிலோமீட்டர். அப்போ எப்போ பிடிக்கும்? 240 கிலோமீட்டரில் போய் பிடிச்சிருக்கும். அப்போ இந்த சேஸ் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை விட்டு டீ இதெல்லாம் போட்டுறாதீங்க, டைம் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 37, ஆப்ஷன் டி, டேட்டா ஆர் இன்அடிக்குவேட். அது காரணம் ரீசன் கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வாங்க. இஃப் செகண்ட் அண்டு 38 க்வெஸ்சன், இஃப் செகண்ட் அண்டு ஃபோர்த் சாட்டர்டே அண்டு ஆல் தி சண்டேஸ் ஆர் டேக்கன் ஆஸ் ஒன்லி ஹாலிடேஸ் ஃபார் அன் ஆஃபீஸ், வாட் வுட் பி த மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் ஆஃப் எனி மந்த் ஆஃப் எனி இயர்? கவனிங்க, எனி மந்த் ஆஃப் எனி இயர்னா எதில் மினிமம் நம்பர்னு கேட்குறான். கண்டிப்பாக மினிமம் நம்பர் உள்ள மந்த்தை தான் நம்ம எடுக்கணும். மினிமம் நம்பர் உள்ள மந்த் எது? ஃபிப்ரவரி தான், கரெக்ட் தானே? அதில் எந்த இயரை வேணாலும் எடுத்துக்கன்றான். அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? நான் லீப் இயர் எடுக்கணும். அப்போ தான் 28 நாள் வரும். லீப் இயர்னால் 29 நாள். அப்போ ஃபிப்ரவரியில் இருக்கக்கூடிய 29 நாளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 29 நாளில் 28 நாள் மினிமம் வந்து 28 நாள். 28 நாள் அப்படின்றது 4 வீக்ஸ், கரெக்ட் தானே? 4 வீக்ஸில் 4 சண்டே வரும், 4 சாட்டர்டே வரும். ஆனால் எத்தனை சாட்டர்டே மட்டும்தான் லீவு? செகண்ட் சாட்டர்டேயும் ஃபோர்த் சாட்டர்டே மட்டும்தான் லீவு, சண்டே ஃபுல்லாகவே லீவு. அப்போ 2 சாட்டர்டே லீவு வந்துடும். அப்போ மொத்தம் எத்தனை லீவு உங்களுக்கு? 6 நாள் லீவு. அப்போ 28லேருந்து 6 போச்சுன்னா என்ன வந்துடும்? 22 நாள் தான் ஆன்சரு. அப்போ மினிமமாக எவ்வளோ தான் ஒர்க்கிங் டேஸ் இங்கே வருது மினிமமாக எந்த மந்தில்? ஆனால் இது இந்த பசங்க படத்தில் எதுலேயும் ஒன்றும் இல்லை, அந்த பையன் என்னுவான் இங்கே சண்டே ஒரு 8 நாள், அது ஒரு விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் போக அப்போ 10 நாள் இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதில் மினிமம் எத்தனை வருஷம் எத்தனை நாள் வருது? 22 டேஸ் ஆன்சர். ஆன்சர் இஸ் 22. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 39, இஃப் தேர் இஸ் அ பாலிசி தட் 1/3 ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் எ கம்யூனிட்டி வாஸ் மைக்ரேட்டட் எவ்ரி இயர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒவ்வொரு வருஷமும் ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறா மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறான், 1/3 ஆஃப் த பீப்புள், வாட் இஸ் த லெஃப்ட் ஓவர் தி பாப்புலேஷன் தட் கம்யூனிட்டி ஆஃப்டர் த 6 இயர், 6 வருஷம் கழிச்சு, இஃப் தேர் இஸ் நோ ஃபர்தர் க்ரோத் இன் தி பாப்புலேஷன் டூரிங் திஸ் பீரியட். அப்படின்னா கடைசியாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் தி 6 இயர் ஆஃப்டர் 6 இயருக்கு அப்புறம், ரொம்ப சிம்பிள். முதல்ல இருந்தது ஒரு முழு பங்கு இருந்தால், அதில் 1/3 ஒவ்வொரு வருஷமும் வெளியேறிக்கிட்டு இருந்தான் அப் டு எது வரைக்கும்? 6 இயர்ஸ் வரைக்கும் முடிஞ்சு வச்சு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு. இது என்ன வந்துடும்? 2/3 தி ஹோல் க்யூப். ஆட்டோமேட்டிக்கலி 2 க்யூபோட வேல்யூ, சாரி 2 பவர் 6, 2 பவர் 6 வேல்யூ 64. 3 பவர் 6 எனக்கு தெரியாது சார்னு நிறைய பேர். 3 பவர் 6 = 9 க்யூப். ஏன் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் தி க்யூப்னு எழுதலாமா? 3 × 2 = 6. அப்போ 9 க்யூப், 9 க்யூபோட வேல்யூ நமக்கு தெரியும், 729. ஓகேவா? த ஆன்சர் இஸ் 64 ÷ 72 729 ஆஃப் தி பார்ட் ஆஃப் த ஃபோர்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 4 டெஸ்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி ஆர் டு பி கண்டக்டட் ஆன் தி 4 கன்சிக்யூட்டிவ் டேஸ், நாட் நெசசரி இன் தி சேம் ஆர்டர். சேம் ஆர்டரில் நடக்கின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்குறான், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறான். த ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இஸ் ஹெல்டு பிஃபோர் தி டெஸ்ட் விச் இஸ் கண்டக்டட் பை தி பயாலஜி. பயாலஜியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு, சாரி ஆஃப்டர் பயாலஜி, விச் இஸ் கண்டக்டட் ஆஃப்டர் பயாலஜி. பயாலஜியை கண்டக்ட் பண்ணக்கு அடுத்த நாளே கண்டிப்பாக ஃபிசிக்ஸை கண்டக்ட் பண்ணிடுறான், எக்ஸாமு முடிஞ்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான், கெமிஸ்ட்ரி இஸ் கண்டக்டட் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 2 டெஸ்ட் ஆர் ஹெல்டு. 2 டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் தான் கெமிஸ்ட்ரியை கண்டக்ட் பண்ணுறான். ஓகேவா? அடுத்து 2 டெஸ்ட், வாட் இஸ் த, இப்போ பேலன்ஸ் இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது, அது என்னது? மேக்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக தான் கடைசி. அப்போ நம்மகிட்ட கேட்குறது விச் இஸ் த லாஸ்ட் டெஸ்ட் ஹெல்டு, மேக்ஸ் இஸ் அ லாஸ்ட் டெஸ்ட். நம்ம சிசாட்டில் இருக்கிற மாதிரி ஃபிலிம்ஸில் செகண்ட் பேப்பர் லாஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 41, த சம் ஆஃப் இன்கம் ஏ அண்ட் பி இஸ் மோர் தென் சி அண்ட் டி. த சம் ஆஃப்
The income A and B is more than A. Appa A plus B is more than C plus D. Correct? Then adhaan solran? Yes. The sum of the income A plus C is the same as B. A plus C is same as B plus D. அப்படின்றா. அதுக்கு அடுத்து moreover A earns the half as much as the sum of the income of B plus D. A equal to B plus D divide by 2. அப்ப நான் என்ன பண்ணிரலாம் இத B plus D equal to 2A னு எழுத முடியுமா? இந்த 2A-வை நான் கொண்டு போய் இங்க அப்ளை பண்ண முடியுமா? அப்ப இது அப்ளை பண்ண A இந்த பக்கம் வந்துனா A equal to C னு ஆயிருமா? அப்ப A யும் C ஈக்குவல் ஆயிருச்சு அப்படினா இது ரெண்டு கேன்சல் பண்ணிரலாமா? ஒரே வேல்யூ தான வரும். அப்ப கண்டிப்பா D-ய விட B பெருசா இருக்குமா? தட் இஸ் ஆன்சர். அப்ப யாரு தான் பெரிய ஆளு? இப்ப யாரு தான் அதிகமான இது வச்சிருக்கிறது, இன்கம் சம்பாதிக்கிறது? B தான். முடிஞ்சு போச்சு. அது நீ சால்வ் பண்ணலாம் செய்யணும் அவசியம் இல்லை. இதுல பார்த்தாலும் தெரியும் ஏயும் சியும் எப்ப ஈக்குவல் ஆச்சோ இங்கிட்டு சிஏ ஏ அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூல அப்ப இவன் தான் பெருசா இருந்திருக்கான், ஏன்னா கிரேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 42. There are three pillars X, Y, Z of a different heights. Three spiders A, B, C start climb on this pillar simultaneously. In one chance, a climbs on X by 6 meter and slip down by 1 centimeter. C climbs Y on Y by 7 centimeter but slip down by 3 centimeter. C climbs on Z by 6.5 centimeter but slips by 2 centimeter. If each of them requires 40 chances to reach the top of the pillars, what is the height of the shortest pillar? இதுல எது shortest pillar அப்படின்னு கேக்குறாங்க. கவனிங்க, அந்த shortest pillar னுடைய எது கேக்குறாங்க, அது போக அந்த shortest pillar னுடைய ஹைட்டும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ த பி சி. ஏ என்ன பண்றாரு? 7 சென்டிமீட்டர் ஏறாரு, 1 சென்டிமீட்டர் டிராப் ஆயிடுறாரு. பி என்ன பண்றாரு? 7 6 6 ஏறி 1 இறங்குறாரு. கரெக்ட். பி என்ன பண்றாரு? 7 சென்டிமீட்டர் ஏறுவாரு, 3 சென்டிமீட்டர் டிராப் ஆயிடுவாரு. கரெக்ட் தானே? எஸ் கரெக்ட். அடுத்து அதே மாதிரி சி என்ன பண்றாரு? 6 சென்டிமீட்டர், 6.5 6 6.5 சென்டிமீட்டர் ஏறுறாரு, எவ்வளோ டிராப் ஆகுறாரு அப்படின்னா 2 சென்டிமீட்டர் டிராப் ஆயிடுவார். அப்ப ஃபர்ஸ்ட் 39 சான்ஸ். ஏன் சார் 40 சான்ஸ் கொடுத்துருக்காங்க, 40வது சான்ஸ் கடைசியில் டாப்புக்கு போயிடுறாங்க எல்லாரும். அப்ப 39 சான்ஸ். அப்ப இவர் 39 சான்ஸ்லையும் 6 ஏறுவார், 1 இறங்குறாருன்னா அப்ப எத்தனை? 5 தான் ஏறியிருப்பாரு. 5 ஓகேவா? லாஸ்ட் 40வதுல எத்தனை? கடைசியாக ஏறக்கூடியது 6. அதே மாதிரி பி 39 சான்ஸ், சாரி 39 சான்ஸு, அதில் இங்கே 7ல் 3 இறங்கிறாருன்னா மொத்தமே எவ்வளோ தான் இதாகிறாரு? ஒன்லி 4 மட்டும்தான். இங்கே 5ன்ற மாதிரி இங்கே 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் ஏறாரு. இன்ட்டு 4 ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கலாக எத்தனை? 7 சென்டிமீட்டர் ஏறுவார். அடுத்து இங்கே வாங்க சிக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? இது 4.5. அப்போ 39 இன்ட்டு 4.5 ப்ளஸ் 6.5. இதை பார்த்தோன்னே தெரியுது நமக்கு, இது 5 எல்லாரும் இதை பெருக்கிட்டு இருப்பான். நான் பண்ணாத 4 4.5 இதில் எதை பெருக்குனா சின்ன ஹைட்டு கிடைக்கும், 4 பெருக்குனா தான். இது ரொம்ப அதிகமானது கேட்டாங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, கம்மியானது கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. ஓகே, மிடில் வேல்யூ கேட்டாங்கன்னா இதை சொல்லிடுங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ இதை பாருங்க, 39 இன்ட்டு 4, 39 இன்ட்டு 4னுடைய வேல்யூ எவ்வளோ வந்துடும்? 40 இன்ட்டு 4 160. 160ல 6-ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 156 ப்ளஸ் 7 163. அப்போ த ஹைட் ஆஃப் த ஷார்டஸ்ட் இது எவ்வளவு? 163 சென்டிமீட்டர். அது எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த இதை கேட்காம யார் சின்ன ஹைட்டை ஏறினது அப்படின்னா பி. அது நம்ம இங்கே மல்டிப்ளை கூட பண்ண வேண்டியதில்லை, இதை பார்த்தோன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரேங்க் பொசிஷன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து. லாஸ்ட் டெஸ்ட் ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னேன், இந்த சேம் அதே தான், ரொம்ப சிம்பிள். 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் எ கிளாஸ் ஆஃப் 52. 52 பேர் இருக்கக்கூடிய இதில் வந்து எத்தனை பேர் ஃபெயில் ஆயிடுறான்? 15 பேர் ஃபெயில் ஆயிடுறான். ஓகே, ஆஃப்டர் ரிமூவிங் தி நேம்ஸ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் நேம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. எ மெரிட் ஆர்டர் லிஸ்ட் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டு, மெரிட் ஆர்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன் விச் த பொசிஷன் ஆஃப் ரமேஷ் இஸ் 22nd ஃப்ரம் தி டாப், டாப்லேருந்து 22வது ஆளாக வர்றான்னா பாட்டம்லேருந்து அவன் எத்தனாவது பொசிஷனில் இருப்பான்? ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல் ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்ன அப்படின்னா மெரிட் லிஸ்ட் தான். மெரிட் லிஸ்ட் எத்தனை பேர்?
52 ஸ்டூடெண்ட்ல 15 பேர் என்ன ஆயிட்டான், 15 பேர் என்ன ஆயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான். அப்ப பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்கான்றது மட்டும்தான், 37 பேர் இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்ப அந்த 37 பேர் இப்படி உட்கார்ந்திருப்பான். 1 ல இருந்து 37, இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து 22nd பிளேஸ்ல யார் உட்கார்ந்திருக்குது, ரமேஷ் உட்கார்ந்திருக்கான். இந்த லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன், இதுதான் க்வெஸ்சன். அப்ப லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்னா, இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, 37 - 22. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன வந்துடும், 15 வருமா, பிளஸ் 1, ஏன்னா அவனோட பொசிஷன் 16th பிளேஸ். இல்லைனா இன்னொரு ஒரு ஒரு ஃபார்முலா அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளா, டோட்டல் ஈக்குவல் டு டாப் ரேங்க் பிளஸ் பாட்டம் ரேங்க் மைனஸ் 1. இந்த மூணு வேல்யூல, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோட்டல் 37, டாப்ல இருந்து அவன் 22, பாட்டம் எனக்கு தெரியாது ஆனா மைனஸ் 1, ஏன்னா இது ரெண்டுமே அவன் ஒரே ஆளா தான் இருப்பான், அதனாலதான் மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ ஃபைண்ட் தி ஆன்சர் பண்ணிவிட்டு தான் 16 கிடச்சிரும். அப்போ அந்த ஆன்சர் இஸ் 16th பொசிஷன். அதனால இந்த ரேங்கிங்க்கு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே, இதை மறந்துடாதீங்க, இது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 44, கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது, ஜஸ்ட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் தான். இதில் எது, விச் ஆஃப் த விச் வாட் டஸ் த எக்ஸ்பிரஷன் பி பிளஸ் கியூ மைனஸ் கியூ மீன் அப்படின்னா, கியூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வெரி 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 சிம்பிள் சில்லி க்வெஸ்சன், கோபால் பாட் எ செல்ஃபோன் அண்ட் சோல்ட் இட் டு ராம் 10% ப்ராஃபிட், தென் ராம் வாண்டட் டு செல் இட் பேக் டு கோபால் அட் 10% லாஸ் வாட் வில் பி த கோபால்ஸ் பொசிஷன் இஃப் ஹி அக்ரீடு, அவன் அக்ரி பண்ணிட்டான்னா அவனுக்கு என்ன நிலமை, இவன்ட்டே வாங்கி இவன்ட்டே திருப்பி விற்கிறது. நல்லா கவனிங்க, கோபால்டருந்து எப்படி போகுது, 10% ப்ராஃபிட்டில் போகுதா, ப்ராஃபிட்டில் யாருக்கு போகுது, ராம்க்கு போகுது, கரெக்டா. இந்த ராம் அகெயின் செல் டு கோபால் 10% லாஸ் கரெக்டா. இப்போ இவன்ட கடைசியாக என்ன பொசிஷனில் இருக்குன்னு கேட்டுக்காங்களா, வெரி வெரி சிம்பிள், இது 10% ப்ராஃபிட்டு, இது 10% லாஸ் ப்ராஃபிட்னா ப்ளஸ் போடணும் ப்ளஸ் 10, லாஸ்னா மைனஸ். இங்கே இதை பார்த்தோன்னு சொல்லிடலாம் 1% லாஸ்னு, நிறைய பேர் சொல்லிடுவாங்க அதை பார்த்தோன்னே, ஏன்னா லாஸுக்கு 10²/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, வேறு வேறு இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சு நிற்பாங்க, எப்பவுமே ஒரே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பாருங்க. அதைத்தான் சொல்கிறேன், 10% இவன் 10 கொடுத்து இவன் 15 கொடுத்தா கூட நம்ம இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறது. அது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி சேம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது எப்படி கொடுத்தாலும் அப்ளை பண்ணலாம், 10% ப்ராஃபிட்னா ப்ளஸ் 10, 10% லாஸ்னா மைனஸ் 10. அதுக்கடுத்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 10 - -10 மைனஸ் 100/100, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு டிவைட் பை 100 போட்டணும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 1 அப்படின்னு வரும், ப்ளஸ் 10 - 10 கேன்சல், த ஆன்சர் இஸ் -1. -1னா 1% லாஸ்னு அர்த்தம், ப்ளஸ் 1 அப்படின்னா 1% ப்ராஃபிட்னு அர்த்தம். ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா லாஸ். இதே சப்போஸ் 10% ப்ராஃபிட்டு, அடுத்த செக்மெண்ட்டில் போகும்போது 20% லாஸு, அப்படின்னா ஓவராலாக கடைசியாக போனவனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால், ப்ளஸ் 10 - 20 - 200/100 கேன்சல். அப்போ இது எவ்வளவு, ப்ளஸ் 10 - 22 = -12, அப்போ 12% லாஸ். சரி, 20% ப்ராஃபிட்டு ஓகேவா, 30% ப்ராஃபிட்டு, 10% லாஸ் அப்போ ஓவராலாக எவ்வளோன்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ணுவோம், 30 - 10 20% ப்ராஃபிட் சார், இன்னும் தப்பு, இங்கே ப்ளஸ் 30 - 10 - 300/100 கேன்சல், ப்ளஸ் 30 - 13 = 17% ப்ராஃபிட். 20% சொல்லிடக்கூடாது, ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா லாஸ். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, இந்த மாடல் எப்படி வந்தாலுமே இப்படி பர்சன்டேஜ் கொடுத்தாங்கனாலே இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டு போயிருங்க ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.